டயர் ஏன் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டயர்லேருந்து ஏரோப்ளேன் டயர் வரைக்கும் எல்லாமே கருப்பு கலரில் தான் இருக்குது. ஏன் அதை மற்ற கலரில் செய்யலை அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஒரு 19th century முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் வந்து இரும்புலையும் மரக்கட்டையிலையும் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் மாட்டு வண்டியெலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதோட வீல் வந்து மரக்கட்டையில் தான் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1895 ஃபஸ்ட்டு ரப்பரில் டயர் செய்கிறாங்க. ரப்பர் வந்து மரத்துலேருந்து வரும்போது ஒயிட் கலரில் தான் வரும். ஸோ அந்த ஒயிட் கலர்லேயே டயர் செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்சு அதை கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தாலும் அது நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்திருக்கு. அது வந்து வெள்ளை கலரில் இருக்கிறதுனால சூரியன்லேருந்து வர்ற வெப்பத்தை வந்து அந்த டயரால் தாங்க முடியல, அதனால் அடிக்கடி பஞ்சர் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்புறமா அந்த சூரியன்லேருந்து வர்ற ஹீட்டில் அது உருகெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இதனால் ரொம்ப லாங்காக போகிறவங்க அந்த டயரை யூஸ் பண்ணி போகவே முடியல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஈஸியாக தேஞ்சு போயிடுது டயரு. இன்னொன்று என்னென்னா இது வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அழகாக இருக்கணும்னு பார்ப்போம் எல்லாருமே, ஆனால் இது ஈஸியாக தூசிப்பட்டு டக்குன்னு அழுக்காக மாறிடுது. இதே இது கருப்பு கலர் டயர்னால் அழுக்கானாலும் ஒன்றுமே தெரியாது, கருப்பாக தான் இருக்கும். இது ஒயிட்டுங்கிறதுனால அப்படி அழுக்கான உடனே துண்டாக தனியாக தெரியுதான். இது ஒரு காரணம், இதையும் சொல்லியிருக்காங்க. இதனாலே என்னாச்சுன்னா கஸ்டமரெல்லாம் இந்த டயர் இருக்கிற வண்டியை வாங்குறதே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 1908 வந்து ஃபோர்டுங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆராய்ச்சியில் இறங்குறாங்க இதை எப்படியாவது மாற்றணும்டா அப்படிங்கிறதுல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து அந்த டயர் உருவாக்குறதுல கலந்து விட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் வெள்ளை கலரில் தான் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் அது சரி வரலை. அப்புறம் மறுபடியும் இன்னொரு மெத்தடை ட்ரை பண்ணுறாங்க. அதில் எப்படியாவது அந்த கலரை மாற்றிடணும்டா அப்படிங்கிற இதில் வேறு வேறு வேதிப்பொருளெல்லாம் அதில் சேர்க்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1917 ரப்பர் கூட கார்பன் பிளாக் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை சேர்க்குறாங்க. இதை சேர்த்த உடனே அந்த வெள்ளை கலர் வந்து அப்படியே கருப்பாக மாறிடுது. அப்புறமா அப்படியே அதை டெவலப் பண்ணி ஃபுல்லாகவே கருப்பு கலரில் டயர் செஞ்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தரமும் உயர ஆரம்பிச்சிருச்சு, அதோட ஸ்ட்ராங்னஸ் எல்லாம் அப்படியே கூடுது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த டயர் வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனாலையும் அதில் அவங்க சேர்த்துருக்கிற அந்த வேதிப்பொருள்னாலையும் அந்த வெள்ளை கலர் டயரை விட இது செம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. கருப்பு கலர் டயருங்கிறதுனால ஈஸியாக அது வெப்பத்தை உள்ளே இழுத்துக்கும், அதே அளவுக்கு ஈஸியாக வெப்பத்தையும் வெளியே தள்ளிடுது. இதனால் இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த கருப்பு டயரை யூஸ் பண்ணி எவ்வளோ லாங் வேணாலும் டிரைவ் போக முடியுது, அந்த மாதிரி இருக்குது இது. முக்கியமாக இதில் கார்பனுங்கிற ஒரு வேதிப்பொருளை சேர்க்கறதுனால இதோட தேய்மானம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, டக்குன்னு தேஞ்சு போகிறதில்ல. ஒரு டயரை போட்டு வருஷக்கணக்காக கூட ஓட்டலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த வெள்ளை கலர் டயர் வந்து ரோட்லேயும் அந்த டயருக்கும் இருக்கிற அந்த கிரிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, ஆனால் அந்த கருப்பு டயருக்கும் ரோடுக்குமே நல்லா ஸ்ட்ராங்கான கிரிப்பு இருந்திருக்கு. நம்ம டக்குன்னு பிரேக் பிடிச்ச உடனே பிடிச்ச இடத்துலையும் நிற்கிற மாதிரி இந்த கருப்பு டயர் வந்து அந்த அளவுக்கு உராய்வு தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வெள்ளை டயர் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது கருப்பு டயர் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ் இருக்குது. இதனால் அந்த கருப்பு டயர் வந்து செம்ம ஹிட் ஆகி இன்னும் வரைக்கும் அதான் ஓடிட்டுருக்கு. வேறு எந்த டயரும் இன்னும் வரல. அப்படியே எதுவும் வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.